சமீப காலமா சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்படி தன்னை நம்பி வந்த ஒரு சிறுமியை காதலிக்கிறதா ஏமாத்தி நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. எங்கு நடந்தது இந்த சம்பவம்? விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் 6ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்றார். குடும்ப வறுமை காரணமாக மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாத அவர் பணிப்பெண் வேலைக்காக சென்னை அடையாறில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரின் வீட்டில் வேலைக்கு சென்றிருக்கின்றார். கடந்த டிசம்பர் மாதம் முதல் அங்கேயே தங்கி வேலை பார்த்து வந்திருக்கின்றார் அந்த சிறுமி. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இரவில் திடீரென அவரை வீட்டில் காணவில்லை. இரவு நீண்ட நேரமாகியும் அந்த சிறுமி வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றத்திற்கு உள்ளாகி அவரது உறவினர்களிடமெல்லாம் கேட்டு பார்த்த வீட்டின் உரிமையாளர் இறுதியில் தங்களது வீட்டு பணிப்பெண் காணாமல் போய்விட்டதாக அடையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றார். அதன் பேரில் மாயமான சிறுமியை காவல்துறையினர் தேடி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக சிறுமியின் புகைப்படத்துடன் கூடிய துண்டு பிரசரங்களை அச்சிட்டு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணுடன் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஒட்டியிருந்திருக்கின்றன. 2-3 வாரங்களாக அந்த சிறுமியை தேடும் பணி நீடித்து வந்த நிலையில் அண்மையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரிடமிருந்து காவல்துறைக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. அந்த ஆட்டோ ஓட்டுநர், காணாமல் போனதாக நீங்கள் பிரசுரம் ஒட்டியிருக்கும் சிறுமியை அண்மையில் நான் பார்த்தேன் என சொல்லியிருக்கின்றனர். அது குறித்து கூடுதல் விவரங்களை அவரிடம் காவல்துறையினர் கேட்டு பெற்றனர். அதன்படி பாலபாக்கத்தில் உள்ள சாலையோர தள்ளுவண்டி கடை ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த சிறுமியை பத்திரமாக மீட்டனர் காவல்துறையினர். இதையடுத்து ஏன் வேலை பார்த்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து வெளியேறினாய் என அந்த சிறுமியிடம் விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது அவர் சொன்ன காரணமும் அதன் பின் நடந்ததாக சொன்ன விஷயமும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது அந்த சிறுமி வேலை பார்த்த வீட்டிற்கு அதே பகுதியை சேர்ந்த 24 வயதான இளைஞர் சதீஷ்குமார் என்பவர் அந்த வீட்டிற்கு குடிநீர் கொண்டு வந்து போடுபவராம். இதனால் அவருடன் அந்த சிறுமி நட்பாக பழகியிருக்கின்றார். இதை பயன்படுத்தி நாட்கள் செல்ல செல்ல ஏராளமான ஆசை வார்த்தைகளை கூறி தனது காதல் வலையில் அந்த சிறுமியை வீழ்த்தியிருக்கின்றார் சதீஷ்குமார். இதையடுத்து, உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், நீ அந்த வீட்டை விட்டு வந்துவிடு என அழைத்திருக்கின்றார் சதீஷ்குமார். அவரது பேச்சை பரிபூரணமாக நம்பிய அந்த சிறுமி பிப்ரவரி 8ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறியிருக்கின்றார். இதற்காக காத்திருந்த சதீஷ்குமார் அந்த சிறுமியை ஆட்டோ ஒன்றில் துறைப்பாக்கத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். தன்னுடைய காதல் திருமணம் என்னும் நல்ல நிலையை அடையப் போகின்றது என்ற கனவுடன் சென்ற அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்திருக்கின்றார் சதீஷ்குமார். பிறகு தனது நண்பர்களான வினோத், மகாராஜா ஆகியோரை வரவழைத்த சதீஷ்குமார் அவர்களோடு சேர்ந்து அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி தூக்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் அக்கரை கடற்கரைக்கு கூட்டிச் சென்றிருக்கின்றனர். அங்கு வைத்து அந்த சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கின்றனர். பின்னர் அந்த சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர். சதீஷ்குமார், வினோத், மகாராஜா ஆகிய நாசக்காரர்கள் செய்த மோசத்தால் நொந்து போன அந்த சிறுமி சிறிது நேரத்திற்கு பிறகு சுயநினைவுக்கு வந்திருக்கின்றார். பின்னர் ஏற்கனவே வேலை பார்த்த வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் பாலபாக்கத்தில் இருந்த தள்ளுவண்டி கடையில் பணியில் சேர்ந்து விட்டதாக காவல்துறையிடம் சொல்லி இருக்கின்றார் அந்த சிறுமி. சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சதீஷ்குமார், வினோத் மற்றும் மகாராஜா ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த மாதிரி சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் குற்றங்கள் குறைஞ்ச பாடில்லை.